பலூன் விற்கும் நீலா தனது கோலிலிருந்து கலன்று சென்ற பலூனை துரத்தி போகிறாள். அப்போது நீலாவிடம் தபால்காரர் கடிதம் ஒன்றை கொடுக்கின்றார். அதை படித்து பதற்றமடைந்து ஓடத் தொடங்குகிறாள் நீலா. கல்விக்கூடத்துக்கு வரும் நீலாவுக்கு பழைய நினைவுகள் வருகின்றன. ஆசிரியர் முகாரு நாவலர் சிறுமி நீலாவை திட்டுகின்றார். ஓம் பரம்பரையில எவன் படிச்சிருக்கிறான் இங்க வந்து நிக்கிற? துரைமாரை எல்லாரையும் படிக்க விட்டா நீயும் வந்துருவியோ? உன்னை எல்லாம் படிக்க விட்டதே பெருசு, இதுல உனக்கு கல்விக்கூடம் வேற கேக்குதோ? உங்களுக்கு தான் கொட்டில் கட்டி வச்சிருக்கே, அங்க போ. எனக்கு படிக்கணும்னு ஆசையா இருக்குதுங்க, அங்க படிப்பிக்க வாத்தியாருங்க யாரும் வாரதே இல்ல. எனக்கும் படிச்சு கொடுங்க ஐயா. தன்னை நெருங்க வந்த நீலாவை எட்டி உதைக்கிறார் ஆசிரியர். கல்விக்கூடம் கோயில் மாதிரி, செருப்பு எப்பவும் வெளியில தான் இருக்கணும். கோயிலுக்குள்ள வாரது பாவம், வெளியில போ. நான் நல்லா படிப்பேன், நிச்சயம் ஒரு நாள் வாத்திச்சியாகி எங்களை மாதிரி எல்லாரையும் இந்த கல்விக்கூடத்துல படிக்க வைப்பேன். கல்விக்கூட தலைவர் முகார நாவலரின் அறை. முதல் அஞ்சு இடத்துல பாரவங்களுக்கு கல்விக்கூடத்துல நியமனம் கிடைக்கும். எனக்கு ஏன் வேற எங்கேயும் நியமனம் வந்திருக்கு? ஓ, புள்ளி வாங்கினா தகுதி கூடிடும் நினைப்போ? அதெல்லாம் பொறப்புல இருக்கணும். உனக்கெல்லாம் நியமனம் கிடைச்சதே பெருசு. ஓ போ, கிடைச்ச இடத்துல போய் குப்பை கொட்டு. இது நியாயம் இல்லைங்க. இங்க ஆசிரியரா வரணும்னு பல வருஷம் கஷ்டப்பட்டு படிச்சிருக்கேன். ஓ சாதிக்கிட்ட எங்க பிள்ளைங்க படிக்கணுமோ? என்ன திமிரடி உனக்கு, ஓடி வெளியா. எல்லாம் இந்த மிஷன்காரங்களால வந்தது. கண்டதுக்கெல்லாம் சோறு போட்டு வளர்த்தா இப்படிதான் வந்து நிற்கும். நாங்க கொட்டினதை வாங்கி தின்னதெல்லாம் மறந்துருச்சு போல. உங்களால இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே என்ன தடுக்க முடியாது. நான் வருவேன், திரும்ப இதே பள்ளிக்கு ஆசிரியரா வருவேன். அது இந்த ஜென்மத்துல சாத்தியமே இல்ல. நீ போற ஊர்ல இருந்து யாரும் உயிரோட திரும்பி வந்ததா சரித்திரமே இல்ல. நீலா ரப்பர் தீவுக்கு செல்கிறாள். ஊர்வாசலில் மிகப்பெரிய ரத்தம் தோய்ந்த வாளொன்று நட்டு வைக்கப்பட்டுள்ளது. திடீரென்று வலது பக்கம் இருந்து ஒரு கூட்டம் ஆயுதங்களோடு வருகிறது. இன்னொரு கூட்டத்தினர் ஆயுதங்களுடன் இடது பக்கம் இருந்து வந்து அவர்களுடன் மோதுகின்றனர். இரண்டு கூட்டத்தினரும் சண்டையிட நீலா அதிர்ச்சி அடைந்து ஓடத் தொடங்குகிறாள். நீலா காவல் நிலையத்தின் கதவினை தட்டுகிறாள். உள்ள யாருங்க இருக்கீங்க? வெளியே வாங்க, ஊர்ல ஏதோ கலவரம் நடக்குது. காவல் அதிகாரி கணே வெளியே வருகிறார். என்னாச்சு, என்ன பிரச்சனை? ஊர்ல ஏதோ பெரிய கலவரம் நடக்குதுங்க. இதெல்லாம் சின்ன பிரச்சனை, சீக்கிரம் முடிஞ்சிரும். ஆமா, நீங்க யாரு? நான் நீலமேகம், புதுசா டீச்சரா வந்திருக்கேன். இதோ அதான் பள்ளிக்கூடம். இந்த ஊர்ல சண்டைக்கு நடுவுல தான் சாப்பாடு தூக்கம் எல்லாமே. இதுக்கு நடுவுல இவங்க எல்லாம் இங்க படிக்க வருது. நீங்க வந்த வழியே திரும்பி போயிருங்க, அதான் நல்லது. சொல்லிட்டேன். நீலா புதர் மண்டி போன பாலடைந்த பள்ளிக்கூட கட்டிடத்தை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாள். உள்ளே எலிகளும் பாம்புகளும் ஓடிக்கொண்டிருக்கின்றன. மூக்கை பிடித்துக் கொண்டு நீலா வெளியே ஓடி வருகிறாள். மோசமான சூழலையும் சண்டை போடும் மக்களையும் பார்த்து செய்வதறியாது ஸ்தம்பித்து நிற்கின்றாள். ஆம்பளையில ஆளை விடுங்கொண்டு ஓடிட்டாங்க. நீ ஒரு பொம்பளை, இங்க எப்படி வேலை செய்வ? எல்லாத்துக்கும் மேல நாலு எழுத்து படிச்சிட்டால் வேலை கிடைச்சிடும். ஆனால் பிறப்ப மாத்தலாது. எங்கட பிள்ளைகளுக்கு படிப்பிக்க உனக்கு என்ன தகுதி இருக்கு? நீ கிளம்பு. இல்லைங்க, நான் திரும்பி போக வரல. இந்த படிப்புக்காக பல நாள் போராடி இருக்கேன், அதை கொடுக்கறது தான் கடமை. நிறைய பேச்சு போட்டியில பேசி இருக்கிறா போல. அந்த திறமையெல்லாம் இங்கே செல்லாது. முதல் நாள் தானே, போக போக தன்னால விளங்கும். போங்கோ, போய் அனுபவிங்கோ. அடுத்த நாள் தனி ஆளாக நின்று பள்ளியை சுத்தம் செய்த நீலா பள்ளிக்கூடத்தின் மணியை அடிக்கிறாள். பரவாயில்லையே, நான் உன்ன என்னமோ நினைச்சேன், தனியால சுத்தம் பண்ணிட்ட. ஆனா ஏன் இப்படி உன் நேரத்தை வீணாக்குற? சுத்தம் செய்யறது பெரிய சிரமமா இல்ல, படிக்கிறதுக்கு யாரும் வரலங்கிறது தான் கஷ்டமா இருக்கு.
இதுங்க படிக்க வந்தாதான் கஷ்டம். ஏன்னா இந்த ஊர் அப்படி. இந்த ஊர் ஆளுங்க ராஜா காலத்துல பக்கத்து நாட்டுல இருந்து படையில சண்டை போடவும் பெருந்தோட்டம் செஞ்சு நாட்டை வளப்படுத்தவும் வந்தாங்க. சில நூறு வருஷம் கழிச்சு அவங்கள திருப்பி அனுப்ப முடிவு பண்ணப்ப பாதி பேரை மட்டும் அனுப்பிட்டு மீதி பேரை அடிமையாவே வச்சுக்கிட்டாங்க. மயான பூமி, தரிசு நிலம், மலைக்காடு, தீவுன்னு வசதி இல்லாத இடங்கள்ல வாழ வச்சு இப்ப வர உழைப்ப உறிஞ்சுறாங்க. அன்னைக்கு அடிமையா வந்தவங்க ஏன் தங்களுக்குள்ள இப்படி அடிச்சுக்கிறாங்க? நிலப்பிரபுங்க அவங்க சுயலாபத்துக்காக சாதி பேரை சொல்லி ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் பிரிவினையாக்கி செல்லிப்பா வாழ்ந்தாங்க. பிரிட்டிஷ்காரங்க அவங்க அதிகாரத்தை நீக்கினாலும் நிலைமை இன்னும் மாறல. ஏன்னா இப்ப ஊர் தலைவரா இருக்கிறவர் தான் இந்த தீவிட கடைசி நிலப்பிரபோட வாரிசு. இப்பவும் அதுவே தான் நடக்குது. முதல் குடி, மூத்த குடி, அரச குடின்னு அவனுங்களுக்குள்ளேயே குழு பிரிச்சு பெரும்பான்மை சிறுபான்மைன்னு அடிச்சுக்கிறாங்க. சொல்ல போனா அதுக்கே நேரம் பத்தாம சுத்துறாங்க. இதுல எங்க படிப்பு வளர்ச்சின்னு மத்த விஷயங்க அவங்க கிட்ட நான் பேசுறேன். ஒவ்வொருத்தரா பேசி பள்ளிக்கூடம் வர சொல்றேன். நீ சொன்னா வந்துடுவாங்களா? நடக்கிற கதைய பேசுமா, நான் வாரேன். முதல் குடி தலைவர் இல்லத்தில் தங்களிடம் பணம் இருப்பதால் படிப்பு அவசியமில்லை என்கின்றனர். மூத்த குடி தலைவர் இல்லத்தினர் பிறரிடம் பணிந்து போக முடியாது என்கின்றனர். இறுதியாக பள்ளிக்கு வர முடியாது என்று அரச குடி இல்லத்தினர் நீலாவை அடித்து விரட்டுகின்றனர். சோர்ந்து போய் அமர்ந்திருக்கும் நீலா ஒரு பலூனை எடுத்து ஊதுகின்றாள். அந்த பலூனை அவள் ஊதி கட்டுகையில் ஒரு சிறுமி அதை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருக்கின்றாள். இது என்ன, தொட்டு பார்க்கலாமா? எனக்கு தாரீங்களா? இது பலூன், உனக்கு வேணும்னா ஏஞ்சல் கிட்ட கேட்டு வாங்கிக்க. ஏஞ்சலா? அது யாரு? நம்ம எல்லாருக்கும் கஷ்டம் வந்தா மன உறுதி கொடுக்க நமக்குன்னு ஒரு ஏஞ்சல் இருக்கு. மத்தவங்களுக்கு தீமை செய்யாதவங்க யாரோ அவங்க தங்களுக்கு தேவையானத கடிதத்துல எழுதி அந்த பறவை கூட்டுல போட்டா நாம கேட்டது கிடைக்கும். நான் கேட்டா கிடைக்குமா? ஆனா எனக்கு எழுத தெரியாதே. நான் கத்து தரேன், அதுக்குதானே நான் இருக்கேன். நாளையில இருந்து படிக்க வர்றியா? இப்பவே வரேன். நீலா தனக்கு முதலாவது மாணவி கிடைத்துவிட்ட உற்சாகத்தில் கற்பிக்க ஆரம்பிக்கின்றாள். மூன்று வாரங்களின் பின்னர் அல்லி கடிதம் எழுதி பறவை கோட்டில் வைக்கிறாள். அடுத்த நாள் வாசல் கதவை திறக்கும் அல்லி வாசலில் பலூன் கட்டி வைக்கப்பட்டுள்ளதை பார்க்கிறாள். அதை அப்படியே கட்டிப்பிடித்துக் கொள்கிறாள். நீலா கதவை திறந்தபோது வெளியே அல்லியுடன் மேலும் 5 சிறுமிகள் நின்று கொண்டிருக்கிறார்கள். பள்ளிக்கூடம் ஆரம்பமாகிறது. சில மாதங்களின் பின்னர் சிறுமிகள் வரிசையாக கடிதம் எழுதி பெட்டியில் போடுகின்றனர். நீலா சைக்கிளில் பலூனுடன் செல்ல மாணவிகளும் பலூனுடன் அவளை பின்தொடர்கின்றனர். வெவ்வேறு சாதியைச் சேர்ந்த 2 சிறுமிகள் தோளில் கைபோட்டுக் கொண்டு வீதியில் செல்ல சண்டையிட்டுக் கொண்டிருந்த 2 குழப்பத்துடன் அவர்களை பார்க்கின்றனர். பாடசாலை மைதானம். அல்லியும் அவளது தோழிகளும் பந்து விளையாடுகின்றனர். வேலியோர குப்பை தொட்டியில் உள்ள பொருட்களை எடுத்துக் கொண்டிருந்த 2 சிறுமிகளுக்கு அருகில் பந்து செல்கின்றது. உனக்கு பந்து வேணுமா? பள்ளிக்கூட வந்தா பந்து கிடைக்கும். பம்பரம், பலூன், பந்து, கொடை எல்லாமே கிடைக்கும். என்ன யோசிக்கிற? சாப்பாடு கிடைக்குமா? பந்தெல்லாம் வேணாம். நாங்க சாப்பிட்டு 3 நாள் ஆகுது. ஏதாவது சாப்பாடு இருந்தா தாங்க. அந்த நீண்ட வீதியில் சிறுமிகள் செல்வதை அமைதியாக பார்த்து கொண்டிருக்கிறாள் நீலா. நீலா தனது பரிசு கோப்பைகளை கணையிடம் கொடுத்து பணம் வாங்குகின்றாள். காலை மற்றும் மதிய உணவு வழங்கப்படும் என்று வாசலில் எழுதி மாட்டுகிறாள். நீலா சிறுமிகளுக்கு உணவு பரிமாறுகிறாள். பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைகள் கூட்டம் கூட்டமாக வர ஆரம்பிக்கின்றனர். ஊரில் உள்ள பலரும் ஏஞ்சலுக்கு கடிதம் எழுதி பறவை கோட்டில் போடுகின்றனர். ஊரோட நிலைமை முன்ன மாதிரி இல்ல. பிள்ளைங்க பெத்தவங்களுக்கு கையெழுத்து போடுற அளவுக்கு கத்து கொடுத்துருக்காங்க. சில பேர் அந்த டீச்சர் கிட்ட அந்த போய் படிச்சு எழுத்து கூட்டி வாசிக்கிறாங்க. இப்ப வெத்துத்தாளை கொடுத்து கையெழுத்து வாங்க முடியாதுங்க. இப்ப எல்லாத்தையும் கேள்வி கேட்கறாங்க. இப்படியே போனா நாங்க மாட்டிக்கோன்னு நினைக்கிறேன். ஊர்ல இருக்கிற எல்லாரும் படிச்சுட்டா நாளைக்கு அரசாங்க வேலைக்கு வந்து எங்களையே கேள்வி கேட்பாங்க. முக்கியமா தேர்தல் நிப்பாங்க. நாளைக்கு எங்க ஐயாவுக்கு எதிராக வந்து ஓட்டு கேட்டா என்ன ஆகுறது? அந்த பலூன் டீச்சர் ஊருக்காக ரொம்ப கஷ்டப்படுறா போல கிடக்கு. அந்த உழைப்புக்குரிய பரிசு சீக்கிரமே கொடுத்துடலாம். வாங்க பலூன் டீச்சர், இன்னும் இன்னைக்கு கட்டு கொஞ்சம் பெருசா இருக்கு. இதை டவுனுக்கு போற நேரம் கொடுத்துறீங்களா? இத்தனை வருஷத்துல இந்த ஊரு மாறணும் நான் நினைக்கவே இல்ல. ஏஞ்சலா மறைஞ்சிருந்து நீ தானே மாத்திட்ட. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? ஆமா, இது பெரிய உலக மகா ரகசியம். இதுக்கு சும்மா கடவுள் ஏஞ்சல் மூட நம்பிக்கை விதைக்கணும். அறிவியல் படி மனுஷங்களும் மிருகம்தான். வன்முறை இல்லாத மனுஷன் எங்க இருக்கான்? நான் எதையுமே மாத்தல, அவங்களோட கவனத்தை திருப்பி இருக்கேன், அவ்வளவுதான். நம்பிக்கை, அன்பு, சந்தோஷம்
எல்லாமே நம்ம கற்பனை தான். அந்த கற்பனை தான் நம்ம வாழ வைக்குது. ஏஞ்சல்ங்கிறது மூட நம்பிக்கை இல்லை, நிஜம். நாம தான் ஏஞ்சல், நம்மோட நம்பிக்கையோட வடிவம் தான் ஏஞ்சல். அது சரி, நமக்கு நம்ம தவிர யார் இருக்கா? எனக்கு இந்த உண்மை புரியறதுக்குள்ள என்னோட பாதி வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. யுத்தம் யுத்தம்னு ஓடி தெரிஞ்சேன், சண்டை போட்டேன், சம்பந்தம் இல்லாதவங்களெல்லாம் சுட்டேன். அவங்க செத்ததை பார்த்து கத்தி சந்தோஷப்பட்டேன். திடீர்னு எல்லாம் ஒரு நாள் முடிவுக்கு வந்துச்சு. அப்போதான் ஒரு வேட்டை நாய் மாதிரி உணர்ந்தேன். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே வந்துட்டேன். அத்தனை வருஷம் அமைதிக்காக போராடி கிடைக்காததை இந்த ஊரும் வாரம்தான் எனக்கு தருது. அது அது என்ன வெளிச்சம்? ஐயோ, பள்ளி கூட எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இருவரும் பதறி அடித்துக் கொண்டு ஓடுகின்றனர். நீலாவுடன் சேர்ந்து ஊரில் உள்ள பலரும் தீயை அணைக்க முயல்கின்றனர். அடுத்த நாள் எரிந்த தகரங்களை எடுத்து சுத்தம் செய்ய ஆரம்பிக்கின்றனர். சில வாரங்களின் பின்னர் எரிந்த பள்ளியை சீரமைத்துக் கொண்டிருக்கின்றனர். பள்ளிக்கூடம்னா என்னன்னே தெரியாது இந்த ஊருக்கு. மூணு ஆசிரியர்களை நீ வந்து அரசாங்கமே அனுப்புகிற மாதிரி பண்ணிட்ட தாயே. இப்போ நீ ஆசைப்பட்ட மாதிரி கல்வி கொடுத்துலேயே உனக்கு வேலை கிடச்சிருச்சு. அப்புறம் என்ன, வாழ்க்கை சந்தோஷமாக வாழுமா? நல்லா இருமா. மாணவர்கள் நீலாவை சோகத்துடன் பார்க்கின்றனர். சிறுவர்கள் பட்டம் விட்டு விளையாடி கொண்டிருக்கின்றனர். அதை வேலியோரம் நின்று பார்த்து குழப்பமாக யோசித்துக் கொண்டிருக்கிறாள் நீலா. மரத்தில் உள்ள குருவிக்கோட்டிலிருந்து பறவைகள் வெளியே செல்லுகின்றன. நீலா வானத்தை பார்க்கிறாள். நீல மேகங்கள் நகர்ந்து செல்கின்றன. பரிசல் பயணிக்கிறது. தீவு மக்கள் புள்ளியாகி மறைந்து போகின்றனர். நீலா பரிசு பொருளை பிரித்து பார்க்கிறாள். அதில் அவளது பறவைக்கூடு இருக்கிறது. அதற்குள் இருந்த கடிதங்களை படிக்க ஆரம்பிக்கின்றாள். ஏஞ்சலிடம் நீலாவை தந்ததற்கு நன்றி சொல்லி எழுதியிருக்கின்றனர் சிறுவர்கள். நீலா கல்விக்கூட கட்டடத்தை அண்ணாந்து பார்க்கிறாள், புன்னகைக்கிறாள். வகுப்பறைக்குள் நீலா நுழைகின்றாள். நீலாவிடம் படிக்க முடியாதென்று மாணவிகள் எழுந்து செல்கின்றனர். நீலா இந்துபோட் ராஜரத்னத்திடம் தான் எங்கு அமர்வது என்று கேட்கிறாள். ஓ, இப்ப அம்மையாரு கதற வேணுமா? இது இந்துபோட், உமக்கு எல்லாம் கதிரையில் இருக்கிற தகுதி இல்லை. உமக்கு தான் அந்த தரையை ஒதுக்கி இருக்கிறேன். போய் அங்கே இருங்கோ, அங்கே நிறைய இடம் இருக்கு. கதிரை வேணுமா? நீலா தண்ணீர் குடிக்க செல்கிறாள். அங்கு சாதி அடிப்படையில் பிரிக்கப்பட்டு மற்றவர்களுக்கு கோப்பையும் இவளுக்காக சிரட்டையும் வைக்கப்பட்டுள்ளதை பார்க்கிறாள். மனித மனங்கள் மாறாத வரை பிரச்சனை தொடர்ந்துட்டே இருக்கு. இந்த புறக்கணிப்பு எப்பவும் முடிவெளிதான். இதை கடந்து போகும் பயணம்தான் இந்த வாழ்க்கை. இந்த சவால் எனக்கான இன்னொரு ஆரம்பம்.